நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்களே. தெருவில் பணக்காரன் ஒருவன் நடந்து வந்தபோது ஏழையின் வீட்டிலிருந்து இறைச்சிக்கறி சமைக்கும் வாசம் வந்தது. அந்த வாசனையை அவனால் கடந்து போகவே முடியவில்லை, அப்படியே நின்றும் விட்டான். தற்செயலாக ஏழை வெளியே வர பணக்காரன் அங்கு நிற்பதை பார்த்து அவரை வரவேற்றான். அந்த ஏழையின் வீடு பிடிக்காவிட்டாலும் வீட்டிலிருந்து வந்த உணவின் மனம் பணக்காரனை உள்ளே போகச் சொன்னது. போய் தரையில் விரிக்கப்பட்ட பாயில் அமர்ந்தான். என்ன, உன் வீட்டில் இறைச்சிக்கறி வாசமாக வீசுகிறதே என்றான். ஆமையா, கொஞ்சம் பட்டையும் ஏலமும் கிராம்பும் மிளகும் இஞ்சியும் பூண்டும் தூக்கலாக போட்டு நல்லெண்ணெயை ஊற்றி வைத்த காரணத்தினால் இருக்கலாம் என்றான். நீங்கள் சாப்பிட்டுவிட்டு போங்களேன் என்றான். பணக்காரனோ தலையசைத்தான். இலையில் சோற்றை வைத்து கட்டியாக வைக்கப்பட்ட அந்த கறி குழம்பையும் ஊற்றினான். ஆசையாக பணக்காரன் ஒரு வாய்க்கறியை எடுத்து வாயில் வைத்தான். இது என்ன கறி, சுவை அற்புதமாக இருக்கிறதே, ஆஹா ஓஹோ என புகழ்ந்தான். உடனே அந்த ஏழை, ஐயா இது முயல் கறி. இது முயல் கறியா? முயல் கறி உனக்கு ஏது, விலைக்கு வாங்கினாயா என்று சொல்லிக்கொண்டே ஆசையாக அந்த உணவை ரசித்து ருசித்து சாப்பிட்டான் பணக்காரன். சாப்பிட்டு முடித்துவிட்டு திருப்தியாக ஏப்பம் விட்டு அந்த ஏழைக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வரும்போதுதான் தெருநாய் ஒன்று ஏழையின் வீட்டு வாசலில் படுத்திருப்பதை கவனித்தான். சீச்சி, துர்நாற்றம் பிடித்த நாயே, நீ இங்கேயும் வந்துவிட்டாயா? இந்த சனியனுக்கு நான் தினமும் எச்சில் உணவு வைப்பேன், வாசலிலே காவலாக காத்து கிடக்கும் என்றான் வந்த பணக்காரன். ஐயா, நீங்கள் சாப்பிட்ட சுவையான முயல் கறியின் முயலை இந்த நாய் தான் பிடித்து வந்தது என்றான். அருகில் இருக்கும் காட்டில் போய் இந்த நாய் நின்று கொண்டிருக்கும். ஒரு நாள் அதிர்ஷ்டவசமாக கொளுத்த முயல் மாட்டியது போல பிடித்து அது கூட சாப்பிடாமல் என் வீட்டுக்கு தூக்கி வந்து விட்டது என்றான். இதை கேட்டதும் அந்த பணக்காரன் பொறாமையில் சற்றென்று திரும்பி அந்த நாயை வெறுப்பாக பார்த்தான். எதுவும் சொல்லாமல் சென்றும் விட்டான். மறுநாள் பணக்காரன் மதியம் சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு மீன் முள்ளை தூக்கி வெளியே போட போகையில் அந்த தெருநாய் வந்து உணவுக்காக நின்றது. நன்றி கெட்ட நாயே, தினமும் உனக்கு எச்சில் உணவை கொடுப்பது நான், ஆனால் நன்றியே இல்லாமல் நீ பிடித்த கொளுத்த முயலை அந்த ஏழைக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டாயே என்றும் திட்டினான். பசி தாங்காமல் அந்த நாயோ அந்த மீன் முள்ளை பார்த்து கொண்டே இருந்தது. உனக்கு கிடையாது போ என்று கல்லை எடுத்து அந்த நாயின் மீது எரிந்த பணக்காரன் முள்ளை காக்கைக்கு வீசினான். இந்த காட்சியெல்லாம் முடியவும் ஏழை அந்த பக்கம் வரவும் சரியாக இருந்தது. அவன் பணக்காரனை சட்டை செய்யாது அவசரத்தில் இருந்தான். வா வா, என்ன ரொம்ப பசியாக இருந்தியா? எனக்கு இன்னைக்கு அரை நாள் கூலியாக ரெண்டு ஆப்பம் கிடைச்சது, தொட்டுக்க கொஞ்சம் துவையலும் இருக்கு, வீட்டுக்கு வா, ஆளுக்கு ஒரு ஆப்பம் சாப்பிடலாம் என்று அந்த நாயை அழைத்தான். கதவை திறந்து விட்டான். நாயும் உரிமையுடன் ஏழையின் வீட்டுக்குள் நுழைந்தது. வெளியே இருந்து பார்க்கும்போதே பணக்காரனுக்கு அவர்கள் ஆளுக்கு ஒரு ஆப்பத்தை பகிர்ந்து சாப்பிடுவதும் தெரிந்தது. நாயும் ஏழையும் அருகருகே இருந்து சாப்பிட்டார்கள். அந்த ஏழை நாயை கொஞ்சவும் இல்லை, அன்பை பொழியவும் இல்லை, ஆனால் அவனுக்கு சரிசமமாக வைத்து தன் உணவை பகிர்ந்து கொண்டான். பிறருக்கு கொடுப்பது என்பது தன்னுடைய உணவில் மிஞ்சியதை தூக்கி எறிவது அல்ல, தன்னுடைய உணவை வா பகிர்ந்து சாப்பிடலாம் என்று நட்பாக கொடுப்பதுதான் என்ற உண்மையை பணக்காரன் உணர்ந்தான். அந்த ஏழையின் மதிப்பான அன்பிற்கு பரிசாகத்தான் நாய் கொளுத்த முயலை வேட்டையாடி அவனுக்கு கொடுத்திருக்கிறது, தனக்கு கொடுக்கவில்லை என்ற பெரிய உண்மையையும் தெரிந்து கொண்டான். எழுத்தாளரான ஜேக் லண்டன் சுயசரிதையில் தன் பிச்சை எடுத்த உண்ணும் வாழ்க்கை பற்றி பேசும்போது, என்னப்பா பணக்காரர்கள் தானம் கொடுக்கிறீர்கள், பிறருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை ஏழைகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்றும், ஒரு நாய்க்கு எலும்பை வீசுவது அன்பு இல்லை, தனக்கு கிடைத்த எலும்பை நாயோடு பகிர்ந்து சாப்பிடுவதுதான் அன்பு என்பதை படித்தவுடன் இந்த இப்படிப்பட்ட ஒரு கதையை எழுத வேண்டும் என்று தோன்றியது என இச்சமூக வலைத்தளங்களில் இந்த கதை வைரலாகி கொண்டு இருக்கிறது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சி சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.